ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து புது புக்கில் டேர்ம் டூ சயின்ஸ் பாடத்தில் ஏர், காற்று அப்படின்னு பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் 41, தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 45. ஸோ புக் இருக்குது அப்படின்னா புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. புக் இல்லை அப்படின்னா இந்த பேஜோடைய PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி PDF-ஐ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஏர், காற்று எல்லாத்தையுமே தெரியும், காத்த என்னென்னு. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் பேசிக்ஸான விஷயத்தை மட்டும்தான் அந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காற்று, ஏர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, அது கண்ணால் பார்க்க முடியாது, சரியா? ஏர் வந்து கண்ணால் பார்க்க முடியாது, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபீல் பண்ணிக்கலாம், அதான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து சாப்பாடு இல்லாமல் எத்தனை நாளாலும் வாழ்ந்துக்கலாம், சரியா? ஒரு நாள் கணக்காக வாழ்ந்துக்கலாம், தண்ணி இல்லாமல் கூட ஹவர்ஸ் கணக்காக இருந்துக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் ஏர் இல்லாமல் கொஞ்சம் செகண்ட்ஸ் கூட கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஏர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லைஃப்பில் இருந்துக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்புறம் அதே ஏர் வந்து நல்லா ஓங்கி அடிக்குது, சரியா? கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அடிக்குது அப்படின்னா அதை வந்து விண்டு, புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அதே புயல் தான், அதே விண்டு தான் கொஞ்சம் மாய்ச்சர் கண்டென்ட், அதாவது ஈரப்பதம் இருந்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ப்ரீஸ், தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அடுத்தது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணக்காண்டி ஒரு ஆக்டிவிட்டி படத்தில் பார்த்துட்டு இருக்கீங்களா, அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ படத்தில் கொடுத்த மாதிரி ஒரு பாட்டில், அதில் வந்து நீ அப்சைட் டவுனாக ஒரு பீக்கரில் கவுத்தி வச்சுருக்கீங்க, கொஞ்சம் நீங்கள் ஸ்லைட்டாக ஸ்டாண்டிங் பண்ணும்போது பபுள்ஸ் வரும். ஸோ அந்த பபுள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காற்று தான் வந்து மேலே வந்துட்டுருக்கு. அதான் வந்து ஏர் வந்து எல்லா இடத்துலையும் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரூஃப். ஸோ நம்ம இந்த ஏர் பார்த்திங்கன்னா எப்படி சொல்லலாம்னா, அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே சேர்ந்து அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர் நாளாக பிரிக்கலாம். ஸோ நாளாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அட்மாஸ்பியர்னு சொல்லும்போது எவ்வளோ தூரத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை தமிழில் வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அட்மாஸ்பியரை. இது வந்து எர்த் சர்ஃபேஸ்லேருந்து 800 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ எதோடைய கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்தோடைய, சரியா, பூமியோடைய கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தினால தான் இந்த அட்மாஸ்பியர் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் மேலே போக போக ஏருக்கு என்வலப் வந்து திக்காகிட்டே இருக்கும், சரியா? எர்த் சர்ஃபேஸில் வந்து திக்காக இருக்கும், மேலே போக போக அந்த திக்கு வந்து கம்மியாகி கம்மியாகி தின்னாகி போயிட்டே இருக்கும். அதே நேரத்தில் டென்சிட்டி வந்து ஹையாகிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி போகிறதுனால நம்ம என்ன ஆயிரும்னா, ஏர் வந்து கம்மியாகிட்டு இருக்கும், சரியா? மேலே போக போக ஏர் வந்து கம்மியாகிடும், சரியா? ஏன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சதும் கிராவிட்டி, அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி வந்து என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். ஸோ அதான் வந்து மேலே போக போக வந்து ஏர் வந்து கம்மியாயிரும், சரியா? இந்த அட்மாஸ்பியர் அஞ்சாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பியர், அது அடி வளிமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. செகண்டு ஸ்டாட்டோஸ்பியர், அடுத்து மீசோஸ்பியர், அப்புறம் அயனோஸ்பியர், லாஸ்ட்டாக எச்சோஸ்பியர். தமிழில் அடி வளிமண்டலம், அடுக்கு வளிமண்டலம், அல்ல இடைவெளி மண்டலம், அயனி மண்டலம், லாஸ்ட்டாக வந்து புற வெளிமண்டலம். இந்த அஞ்சனும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மட்டும் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பியர். இந்த ட்ரோபோஸ்பியர் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, எர்த்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோபோஸ்பியர் தான். நம்ம அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எர்த் சர்ஃபேஸ்லேருந்து மேல் நோக்கி 16 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோபோஸ்பியர் அடங்கி உள்ளது, சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, ஏர் வந்து கொஞ்சம் ஓங்கி அடிச்சுன்னா விண்டு புயல்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் நம்ம அந்த விண்டு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ட்ரோபோஸ்பியரில் வந்து நமக்கு வாட்டர் வேப்பர் இருக்கும். ஒரே நிமிஷம், வாட்டர் வேப்பர் வந்து இந்த ட்ரோபோஸ்பியர் இருக்கும். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா, வாட்டர் வேப்பர் தான் நமக்கு என்ன செய்யணும்னா, க்ளவுட்ஸை வந்து, ஸோ மேகங்களை வந்து உருவாக்கு மெயின் காரணமாகிட்டு இருந்துகிட்ருக்கு. அப்புறம் வெதர் சேஞ்சஸ் இருக்குல்ல, இந்த வெதர் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கும் மெயின் காரணம் வந்து ட்ரோபோஸ்பியர் தான். ஸோ நான் சொல்ல நோட்ஸ் எடுத்தாலும் சரி, ஸோ மைண்டில் போட்டாலும் சரி, சரியா? அதுக்கப்புறம் ஏர்க்ராஃப்ட் வந்து இந்த இடத்துல தான் பறந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் எங்கே சொல்லணும்னா ட்ரோபோஸ்பியரில் சொல்லக்கூடியது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டோஸ்பியர். ஸ்டாட்டோஸ்பியர் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்தலே தான் ஸ்டாட்டோஸ்பியர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடத்தை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த ஸ்டாட்டோஸ்பியரில் தான் என்ன இருக்குன்னா, ஓசோன் லேயர் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஆல்ரெடி தெரியும் ஓசோன் எதுக்கு இருக்குது அப்படின்னா, சன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ், அது யூவி கதிர்கள் வந்து நமக்கு வந்து நம்ம மேலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஓசோன் லேயர் வந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கு, அது நல்லாவே தெரியும். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா டூயினோ அப்படின்னு கொடுத்து நமக்கு வந்து காற்றை வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம், எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அப்பாரட்டஸ், ஒரு கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா வெதர் காக்கு, அதாவது காற்று திசை காட்டின்னு சொல்லக்கூடிய வெதர் காக்கு தான் வந்து நமக்கு வந்து எந்த டைரக்ஷனில் காற்று அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லி டூயினோவில் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எச்சிஎம்எல்ல வெரிஃபிகேஷன் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓ2 CO2 அண்ட் நைட்ரஜன் இன் ஏர். வேற ஒன்றும் இல்லை, ஏரில் வந்து ஓ2 CO2 நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண கண்டி நிறைய சயின்ஸ் வந்து ரிசர்ச் எடுத்துப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18th century வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரில் வந்து வேறு எந்த மிக்சரும் கிடையாது, ஏர்னால் ஏர் மட்டும்தான். அதாவது ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் மேட்டர், ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் மேட்டர், தமிழில் வந்து ஒரே வகையான அடிப்படை துகள்கள். ஸோ அது அப்படின்னு அர்த்தம் ஒன்று தான் உண்டு, அது தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி 18th century வரைக்கும் நம்ம நம்பிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக இயர் 1774 பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோசப் ப்ரைஸ்லி, சரியா, ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஏர் வந்து நிறைய காம்போஸ்னா சேர்ந்தது, அது மிக்சர் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்லி 1774 ஜோசப் ப்ரைஸ்லி வந்து சொல்லியிருக்காரு, சரியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் சொல்லியிருக்காரு, என்ன சொன்னார் அப்படின்னா அது வந்து கலர்லெஸ்ஸு, சரி, யாருக்கு வந்து கலர் கிடையாதும், அது மட்டும் இல்லை அது வந்து ஹைலி ரியாக்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லியும் அந்த ப்ரைஸ்லி வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரை வந்து ஆக்சிஜன் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா ஆண்டோனியோ லோவெஸ்டியர். ஸோ ஸ்பெல்லிங்லாம் வந்து புக்கில் பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்சிஜன் வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கேட்கலாம், அவர் ஃப்ரெஞ்ச் சயின் கெமிஸ்ட் தான் அவர், அவர் வந்து ஆண்டோனி லவிஸ்டர், இவர் தான் வந்து ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லி அவர் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் என்னென்னா ஏரில் வந்து ஓ2 CO2 இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னா இங்கே பிக்சரில் பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒன்றா ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, தண்ணிக்கு மேலே ஒரு ஃப்ளோட்டை வச்சுக்கோங்க, ஃப்ளோட் மீன்ஸ் அது மேலே ஃப்ளோட்டிங் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஃப்ளோட் வச்சுக்கோங்க, அந்த ஃப்ளோட்டில் வந்து ஒரு கேனில் கொளுத்தி வைக்கிறீங்க, கொளுத்தி வச்சுக்கிட்டு மேலே ஒரு பீக்கர் அப்படி மூடிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கொழுந்து விட்டு எரியும் அந்த மெழுகுத்திரி, கொஞ்சம் டைம் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன ஆயிரும் அது அணைஞ்சிரும். ஸோ இந்த ப்ரைஸ் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த மெழுகுத்திரியை வந்து அந்த பீக்கர் மேலே கமுத்திருப்பாங்களே அந்த பீக்கரை தூக்காமல் திருப்பி என்ன பண்ணணும்னா சன்லைட்டையும் கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி வெளியே இருந்து அதை கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ சில நேரங்களில் எரிஞ்சிருக்கு டா டக்குன்னு அணைஞ்சிட்டு, ஸோ ஒரு இப்படி கண் வழியாக இருந்திருக்கு, கொஞ்சம் டைம் போக போக அது கொளுத்தே இல்லை, ஸோ அப்படியே இருந்திருக்கு. ஸோ இது என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஓட்டு இருந்ததுனால எல்லாமே வந்து என்ன இருக்குது எரிஞ்சிருக்கு, ஸோ வந்து பவர் இருந்திருக்கு, சரியா. அதே நேரத்தில் எல்லா ஓட்டுவும் மாறி CO2 மாறிடுச்சு. ஸோ எரியதுக்கு வந்து கண்டிப்பாக என்ன தேவைன்னா ஓ2 தேவை. ஸோ இந்த இடத்துல வந்து ஓ2 ஃபுல்லாகவே அது யூஸ் பண்ணிட்டு அதனால் வந்து CO2 ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஓட்டு கிடையாதுல்ல அதனால் அந்த மெழுகுத்தி வந்து எய்யாமல் இருந்திருக்கு. இது அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு எலியை பிடிச்சி உள்ளே விட்டுருக்காரு, அந்த பீக்கரில் விட்டுருக்காரு. ஸோ எலி உள்ள பேருக்கு கொஞ்ச நேரம் அங்கேயும் ஆடி இருக்குது, கடைசியில் என்ன போச்சு அதுவும் வந்து செத்து போயிட்டு. ஏன்னா உள்ள என்ன தான் இருக்குது CO2 மட்டும்தான் இருக்குது, லிவிங் ஆர்கானிசத்துக்கு கண்டிப்பாக என்ன தேவை ஓட்டு தேவை. ஸோ இல்லாதனால அது என்ன இறந்து போச்சு. அடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மின்ட், ஸோ புதினா செடி என்ன பண்ணியிருக்காருனா உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காரு, இன்சர்ட் பண்ணிட்டு பார்த்துருக்காரு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க, என்ன நடந்திருக்கும் கெஸ் பண்ணுங்கள், ஏன்னா இதுவும் லிவிங் திங்கு ராக்டும் லிவிங் திங்கு. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள். அது நடந்து பார்த்தீங்கன்னா எலி வந்து செத்து போச்சு, ஆனால் அந்த புதினா செடி வந்து உள்ளே வந்து நல்லா வளர்ந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸுக்கு என்னென்னு தேவை இன்டேக் வந்து CO2, ஸோ உள்ளே போகிறது வெளியே சாரி உள்ளே போகிறது CO2 வெளியே அனுப்புகிறது வந்து ஓ2. ஸோ என்ன பண்ணார் உள்ளே புதினா செடியை வச்சுக்கிட்டு பார்த்தாரு நல்லா செடி வளர்ந்துச்சு அப்போ புரிஞ்சு போச்சு. ஸோ உள்ளே CO2 வந்து நம்ம பிளான்ஸ் யூஸ் பண்ணி வெளியே பார்த்தீங்கன்னா ஓ2 வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த டைம் என்ன பண்ணார்னா மெழுகுத்திரியை வந்து கொளுத்தினார், ஸோ மெழுகுத்திரி எரிஞ்சிட்டு அதே நேரத்தில் அந்த எலியும் உள்ளே விட்டுருக்காரு, வேறு எலியும் உள்ளே விட்டுருக்காரு சுண்டலியை உடம்போது அந்த எலியும் என்ன பண்ணிட்டு உயிர் வளர்ந்துருக்கு. காரணம் பிளான்ஸ் வந்து வெளியே என்ன விடும் ஓட்டை விட்டுட்ருக்கும், அந்த ஓட்டை யூஸ் பண்ணி மெழுத்துலையும் எரியும், அதே நேரத்தில் அந்த இதை ப்ரீத் பண்ணி ராக்டும் உள்ளே வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து என்ன சொன்னார்னா ஏரில் வந்து CO2 ஓட்டும் இருக்குது அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1730 1799 ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னா ஐஜன் ஹவுசஸ். இவர் என்ன பண்ணா அப்படின்னா சன்லைட்டு தான் வந்து நம்ம ஃபோட்டோசின்தசிஸ் எடுத்துறதுக்கும் அதே நேரத்தில் ப்ரீத் பண்ண ஓ2 வந்து ப்யூரிஃபை பண்ணதுக்கும் மெயினாக வந்து எதான் தேவை சன்லைட் தான் தேவை அப்படின்னு சொல்லி 1730 1799 சரியா எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஜான் ஐஜன் ஹவுஸ் வந்து சொல்லியிருப்பார், சரியா. ஸோ அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க, என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கதை சொன்னால கதை நிறைய கொடுத்துருப்பாங்க, ஸோ வேணால் வாசி பார்த்துக்கோங்க அல்லது நான் சொன்னதே போதுமானது, சரியா. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அது ஆக்டிவிட்டி ஃபோட்டோசின்தசிஸ் டைமில் வந்து ஓ2 ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த பிக்சரில் பார்க்குறீங்களா லெஃப்ட் ஹேண்டில் இருக்குல்ல பிக்சர், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோனல் உள்ள ஹைட்ரா பிளான்ட்டு ஃபோனலில் கவுத்தி வச்சுக்கோங்க, சரியா. அப்படி வச்சிங்க அப்படின்னா வெளியே ஃபோட்டோசின்தசிஸில் சன்லைட் வச்சுருப்பீங்க, ஸோ அந்த ஹைட்ரா என்ன பண்ணும் கண்டிப்பாக ஓ2 ரிலீஸ் பண்ணும், அந்த ஓ2 என்னச்சும் மேலே வந்து நிற்கும். ஸோ நிற்கும் போது என்ன பண்ணுங்கன்னா ஏதாச்சும் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தீக்குச்சி கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கொழுந்து விட்டு எரியும். எப்போ ஒரு ஃபயர் கொழுந்து எரியும் பார்த்தீங்கன்னா எங்கே ஓ2 சப்ளை இருக்கோ அப்போ தான் கொழுந்து விட்டு எரியும். ஸோ இது கொழுந்து எரியும் என்ன கண்டுபிடிச்சிடலாம்,
ஃபோட்டோசின்தசிஸ் வந்து கண்டிப்பாக ஓட்டு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடியது, அது ஓட்டுவும் நைட்ரஜனும் இருக்குது, காற்றுல இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடியதான். சரியா? இது ரெண்டு பிச்சர் கொடுத்துருப்பாங்க, இன்சுலர் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ். இது வேற ஒன்றும் இல்லை, அந்த பி டெஸ்ட் டியூப் இருக்கிற டெஸ்ட் டியூப்ல வந்து அயன் ஊரில் உள்ள எடுத்திருக்காங்க, எடுத்துக்கிட்டு தண்ணியில் பட்டும் படாமையும் நினச்சி வச்சுட்டு இன்னொரு பீக்கில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி அதில் கவுத்து வச்சுருக்காங்க. சரியா? ஸோ 1 வீக் வந்து வெளியே வச்சுருங்க, வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ணி அப்படின்னா அந்த அயன் ஊல் துருப்பிடிச்சிருக்கும், அதே நேரத்தில் டெஸ்ட் டியூவில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் தி பிஃபோர் வாட்டர் மாதிரி எவ்வளோ இருந்துச்சோ அது வந்து 20% பார்த்தீங்கன்னா அதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். காரணம் வந்து ரஸ்ட்டாக இருக்குது, ஸோ கொஞ்சம் காற்று ஈரப்பசம் மாய்ச்சல் கண்ட மேலே போயிருக்கும், ஸோ அதனால தான் வந்து மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்து டிஸ்கவர் ஆஃப் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்கன்னா, ஓகே நைட்ரஜனை கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்கன்னா டேனியல் ரோதர்ஃபோர்ட் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அது வந்து ஸ்காட்டிஷ்லோடைய கெமிஸ்ட் தான் இவர். என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஏரில் கூடிய ஓட்டுவை ரிமூவ் பண்ணிக்கிட்டு அந்த ஓட்டு என்ன பண்ணார்னா CO2 கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அந்த CO2 என்ன பண்ணார்னா லைம் வாட்டரில் அனுப்பி விட்டுருக்காரு. உடம்பு என்ன ஆயிடுச்சு, அந்த CO2 வெளியே போயிடும். சரியா? ஸோ ஓட்டும் ரிமூவ் பண்ணிட்டார், CO2 ரிமூவ் பண்ணிட்டார். ஸோ மீதி இருக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். ஸோ எப்படி நைட்ரஜன் கன்ஃபார்ம் பண்ணார்னா நைட்ரஜனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மீதி இருந்த கேஸில், அதாவது ஏரில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக மீதி இருக்கிறது வந்து நைட்ரஜன் தான் அப்படின்னு சொல்லி ரூதர்ஃபோர்ட் வந்து சார் டேனியல் ரூதர்ஃபோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா? ஸோ லைம் வாட்டர் வந்து மில்கியை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக CO2 தேவை. ஸோ லைம் வாட்டர் எடுத்துக்கோங்க, அது வந்து உங்கள் காற்று உங்கள் ஏரை வந்து உள்ளே அனுப்புங்க, ஸ்ட்ரா வச்சு அனுப்புங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த ஒயிட் ப்ரெசிபிடேட்னு சொல்லுவாங்களே படிவம், அது வந்து அந்த லைம் வாட்டரில் ஃபார்ம் ஆகிருக்கும். சரியா? இது வந்து என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது சொல்யூஷன் ஒயிட் சொல்யூஷன் மாறிக்கும், மில்கி ஒயிட்டாக மாறிடும். ஸோ அந்த லைம் வாட்டரில் வந்து CO2 பாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து ஒயிட் சொல்யூஷனாக மாறுது. இது என்ன தெரியுது, ஒயிட் சொல்யூஷன் மாறணும் அப்படின்னா CO2 தேவை. ஸோ நம்ம விட்டது CO2 தான் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் ஏர், ஏருடைய காம்போசிஷன். 3 விஷயம் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும், நைட்ரஜன், ஆக்சிஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் கேஸஸ்ன்னு சொல்லக்கூடிய அதர் கேஸஸ். ஓகேவா? ஸோ நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அதில் 4/5 ஆஃப் தி ஏர் வந்து யார்னா நைட்ரஜன் தான் இருக்கும், அதாவது 78% வந்து நைட்ரஜன். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 1/5% ஆஃப் தி ஏர் வந்து ஆக்சிஜன், பர்சன்டேஜில் வந்து 21%. அப்புறம் மீதி இருக்க 1% வந்து அதர் கேஸஸ். அதே பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா CO2 இருக்கலாம். ஓகேவா? அதுபோக நிறைய கேஸஸ் வந்து இருக்குது. என்ன தான் சொல்லுவாங்கன்னா இதான் சொல்லுவாங்க, 1% அதர் கேஸஸ், CO2 இருக்கலாம், வாட்டர் வேப்பர் இருக்கலாம், ஆர்கன் இருக்கலாம், ஹீலியம் இருக்கலாம், மேக்ஸிமம் இருக்க வந்து CO2 தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த காம்போசிஷன் வந்து நீங்கள் ஒரு இடத்துல அது எல்லா ஏர்லேயுமே 4/5 தான் இருக்கும் இல்லை 78% தான் இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ எதை பொறுத்த மாறும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காம்போசிஷன் வந்து பிளேஸ் விட்டு பிளேஸ் மாறிட்டு இருக்கும், சீசனோட சீசன் மாறும், அதே நேரத்தில் ஹைட் வெரி ஆகும்போதும் இன்னும் அது காம்போசிஷன் மாறும். இப்போ எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி சைடு போயிட்டீங்க அப்படின்னா CO2 வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா ஸ்மோக் நிறைய விடுமா. ஸோ அங்கே என்ன இருக்கும், அந்த 1% தான் இருக்கும், அவசியம் இல்லை, ஜாஸ்தியாகவே என்ன பண்ணுவோம் CO2 ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து கோஸ்டல் ஏரியாஸ் போகிறீங்க அப்படின்னா அங்கே வாட்டர் வேப்பர் கணம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். அதேமாதிரி ரெயினி சீசனில் பார்த்தா அப்படி தான், ஏரில் வந்து வாட்டர் கணம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். சரியா? ஸோ இதை வந்து ஒரு இடத்துக்கும் மாறிட்டு இருக்கும், அது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஏன்னா காம்போசிஷன் சொன்னாங்க எல்லா காம்போசிஷன் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. டிஃபால்ட்டாக ரேண்டமாக பியூர் கேஸ் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 78, ஓட்டு வந்து 21, அதர் கேஸ் வந்து 1%. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் ப்ரிசன்ஸ் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ். இது வேடிக்கையான விஷயந்தான். சரியா? ஸோ ரூமில் வந்து எவ்வளோ வந்து டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ஒரு சின்ன ஆக்டிவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்க, அதை 5x5 வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு பீஸ் இல்லை 5-6 கிராஃப் ஷீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் ரூமில் வந்து கெட்டி தொங்க போடணும், தொங்க போடுறதுக்கு முன்னாடி இந்த கிராஃப் ஷீட்டில் மேலேயும் கீழேயும் கிரீஸை வந்து தடவிக்கோங்க, தடவிக்கிட்டு மேலே கெட்டி தொங்க போடுங்க. சரியா? அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 5 or 6 hours கழித்து வந்து அந்த 5-6 பேப்பர்ஸையும் கலத்துங்க. கலத்திக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு சார்ட்லேயும் கண்டிப்பாக டஸ்ட் வந்து ஒட்டியிருக்கும். சரி, அவங்க என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ மீன் கண்டுபிடிங்க, சராசரி கண்டுபிடிக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா அது ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இந்த கிராஃப் கீழே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் டஸ்ட் அண்ட் கலெக்டர், கலெக்டர்னால் அந்த கிராஃப் ஷீட்டு. ஸோ எவ்வளோ வந்து டஸ்ட் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க, டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அண்ட் கலெக்டர், எத்தனை ஸ்கொயர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. சரி, 25 அவர்தான் டேவ் பண்ணி கிடைக்கிதானது மீன் சொல்லுவாங்க. அதே இதாக ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரேஞ்ச் சொல்லும்போது மேக்ஸிமம் மைனஸ் மினிமம், ஸோ இதான் வந்து வீச்சுன்னு சொல்லக்கூடிய ரேஞ்சோடைய கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. சரியா?
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் வாட்டர் வேப்பர் இன் ஏர், ஏரில் வந்து வாட்டர் வேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், ஒரு கப்பு, கப்பில் வந்து ஐஸ்கறி எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கப்புக்கு அவுட் சைடில் கொஞ்சம் புள்ளி புள்ளியாக ட்ராப்லெட்ஸ் இருக்கும், அதான் வந்து என்னது வாட்டர் வேப்பர். ஸோ ஏரில் வந்து வாட்டர் வேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ அடுத்த ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, போர்னிங் அண்ட் கம்பஷன். ஸோ போர்னிங் என்ன, கம்பஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது எரிதல் அப்புறம் உள் எரிதல், இதான் வந்து போர்னிங் கம்பஷன் தமிழ் மீனிங். வேற ஒன்றும் இல்லை, போர்னிங் சொல்லும்போது எப்பவுமே எரியணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவை, ஓட்டு தேவை, சரியா? ஸோ ஓட்டு நீ ஓட்டு கொடுத்து ஒரு இன்னும் எரிஞ்சிட்டே இருக்குது, எரிஞ்சிட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு ஹீட்டையும் லைட்டையும் தருது, வெப்பமும் வெளிச்சமும் தருது அப்படின்னா அதான் வந்து போர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, எரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஒளி மட்டும் லைட்டை மட்டும் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா அது வந்து கம்பஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து போர்னிங்க்கும் கம்பஷனுக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் ஃபார் சர்வைவல் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இசமாக முடிச்சிடலாம், ஃபோட்டோசிந்தசிஸ் தான் மெயினாக வந்து பிளான்ஸ் யூஸ் ஆகிட்டுருக்கும், சரியா? ஸோ பிளான்ஸ் வந்து என்ன பண்ணும், சிஓ டூ இல்லை எடுத்துக்கணும், சரியா? சிஓ டூ ப்ளஸ் வாட்டர், வாட்டர்னு சொல்லும்போது அது வந்து நம்ம ஊற்றுவோம், தண்ணி ஊற்றுவோம்ல, ஸோ ரூட்லேருந்து எடுத்துக்கணும், ப்ளஸ் வாட்டர், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டு அப்புறம் குளோரோஃபில் பச்சையும் யூஸ் பண்ணி அது வந்து ஃபுட்டாக மாற்றிக்கிறோம், சேம் டைம் நமக்கு ஓட்டும் ரிலீஸ் பண்ணும். ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும், எப்பவுமே வந்து இந்த ஃபுட்டு வந்து எங்கே மேனுஃபேக்சர் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் இருக்கிற இலை, அங்கே தான் வந்து இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும், அது வந்து இம்பார்ட்டன்ட், புக் பேக் கொஸ்டின் இருக்குது, ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், இந்த பிளான்ட் வந்து யூஸ் பண்ணல, கன்சியூம் பண்ணல சிஓ டூ, உள்ளே சிஓ டூ உள்ளே போது வெளியே ஓட்டு தருது இல்லை. ஸோ சிஓட்டும் ஓட்டும் கம்பேர் பண்ணும்போது சிஓ டூவோட ஓட்டு வெளியே வர ஜாஸ்தியாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா இல்லை சேமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். என்ன வரும் பார்த்தீங்கன்னா உள்ளே எவ்வளோ சிஓ டூனும் பெய்க்கலாம், ஸோ எவ்வளோ சிஓ டூ போதோ அதை விடைக்கும் பல மடங்கு ஜாஸ்தியாக தான் ஓட்டு வந்து வெளியே வரும் அப்படிங்கிறத வந்து ரிப்போர்ட் சொல்லுது, சரியா? ஸோ அடுத்த ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்ஸ், அனிமல்ஸ் நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேஷன் வந்து அது ஃபுட்டு அப்புறம் ஓட்டும், ஸோ ரெண்டும் உள்ளே எடுக்கும்போது என்ன ஆகும்னா சிஓ டூ ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ சிஓ டூ ரிலீஸ் பண்ணும், வாட்டர் ரிலீஸ் பண்ணும், எனர்ஜி வந்து கிடைக்கும். அந்த எனர்ஜி தான் என்ன ஆகுதுன்னா ஓடுறது, சாடுறது, க்ரோத்து எல்லாமே வந்து எனர்ஜி தான் ஆகிட்டுருக்கு, யூஸ் ஆகிட்டுருக்கு, சரியா? அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் எச்ஹேல், சரியா? உள்ளே ஊட்டுறது வெளியே வருது, ஸோ எல்லாமே வந்து என்ன தான் உங்களுக்கு ஏர் தான் உள்ளே போயிட்டு வெளியே வருது. உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து காம்பனன்ஸ் வந்து சேஞ்ச் நடக்காது. உள்ளே போன நைட்ரஜன் வெளியே வரும்போது நைட்ரஜனை மாறி வராது, சரியா? நைட்ரஜன் ஆட் சைடு ஆட்டோ நைட்ரஜன் வேறு ஏதாச்சும் வராது, சரியா? உள்ளே போகிற ஓட்டு வந்து ஓட்டும் வெளியே வரும், ஆனால் காம்போசிஷன் வந்து மாறிட்டுருக்கும், அதான் இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ட்டில் பாருங்கள், இப்போ நைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் வந்து இங்கே இன்ஹேல் வந்து எப்பவுமே 78%, உள்ளே எவ்வளோ போதோ நைட்ரஜன் மட்டும், நைட்ரஜன் அப்புறம் நோபல் கேஸ் மட்டும் உள்ளே எவ்வளோ போதோ அதே அமௌண்ட்டு வெளியே வந்துடும். ஸோ அது வந்து இன்ஹேல் எச்ஹேலும் சேம் 70%. அதே ஓட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே இன்ஹேல் பண்ணும்போது 20% உள்ளே போகும், 21%, வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா 16% ஓட்டு வந்து வெளியே வந்துடும். அடுத்து சிஓ டூ பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது 0.03% உள்ளே போகும், வெளியே வரும்போது ரொம்ப ஜாஸ்தியாக வெளியே வரும், அது 4% வந்து வெளியே வரும். அடுத்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர், வாட்டர் வேப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ உள்ளே எடுத்துக்கலாம், சரி? நம்ம கெப்பாசிட்டியை பொறுத்து உள்ளே போயிடும் வாட்டர் வேப்பர், ஆனால் வெளியே வரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உள்ளே போச்சோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வெளியே வரும், இன்ஹேல் எச்ஹேல், சரியா? ஸோ சார்ட்டை பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு புரியும். ஸோ நோபல் காஸ் பார்த்தீங்கன்னா அது மந்த வாயுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது 0.95%, வெளியே வரதும் 0.95%, அப்படியே வெளியே வந்துடும். அப்புறம் டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், டஸ்ட் நிறையா இருந்தால் நிறைய உள்ளே போகும், குறவாக இருந்தால் குறவாக உள்ளே போகும், எவ்வளோ உள்ளே போயிட்டு உள்ளே போகட்டும், ஆனால் வெளியே எவ்வளோன்னு வரும் பார்த்தீங்கன்னா வெளியே வரவே செய்யாது, உள்ளே போன உள்ளே போனது தான், சரியா? திருப்பதி உண்டல் மாதிரி உள்ளே போட்டால் போட்டது தான், ஸோ டஸ்ட்டு உள்ளே போனால் போனது தான், வெளியே டஸ்ட்டு வரவே செய்யாது. அடுத்து டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவோ அதான் வந்து நம்ம இனிக்கல் ஆகக்கூடிய டெம்பரேச்சர், வெளியே என்ன வரும் பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் இருக்குல்ல அதான் வந்து வெளியே வரக்கூடிய டெம்பரேச்சர். ஸோ உள்ளே போகிறது ரூம் டெம்பரேச்சர், வெளியே வர்றது பாடி டெம்பரேச்சர். ஸோ அடுத்தது ரெஸ்பிரேஷன் வந்து வாட்டருக்குள்ளே, அது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் வாட்டரில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆகி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், ஸோ அந்த டிசால்வ் ஆன ஆக்சிஜனை தான் பிளான்ஸும் அனிமல்ஸும் உள்ளேருந்து சுவாசிட்டு இருக்கும். சில பிளான்ஸ் அனிமல்ஸ், சரியா? ஸோ பிளான்ஸ் இல்லை அனிமல்ஸ் வந்து வெளியே வந்து துள்ளிகிட்டே இருக்கும், அது எதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓட்டு கம்மியாகிடுன்னா வெளியே துள்ளி என்ன பண்ணிக்கிடும், அந்த ஓட்டு வந்து எடுத்துகிட்டு உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி சில அனிமல்ஸ் இருக்குது, ஃபிஷஸ் வந்து இருக்க தான் செய்யுது, சரியா? அடுத்து டூயினோவில் கொடுத்துருப்பாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஓ டூ கேஸ் இருக்குல்ல, இந்த சிஓ டூ கேஸை வந்து
நீங்கள் வந்து -57°C நீங்கள் வந்து கூல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டைரெக்டாக கேஸ்லேருந்து லிக்யூடுக்கு மாறாமல் சாலிட் அதாவது ஐஸ் கட்டியாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐஸ் கட்டியை வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீன் அப்புறம் முட்டை மாடு இறைச்சிருக்குல்ல, ஸோ அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஐஸ் கட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க பீக்கர் அதாவது அந்த குடோனில் ஏற்றிட்டு போவாங்கல்ல அவங்க வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க சரியா, லாரி டிம்போல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் இந்த CO2 வந்து டைரெக்டாக கேஸ்லேருந்து லிக்யூடு மாறாமல் சாலிடுக்கு மாறக்கூடியது. என்னென்னு சொல்லுவாங்கன்னா ட்ரை கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரை கேஸில் ட்ரை ஐஸ்ன்னு சொல்லிக்கலாம் சரியா. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ட்ரை ஐஸு, அது மட்டும் இல்லை இது வந்து குட் ரெஃப்ரிஜரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க சரியா. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் ஏர், ஏர் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன் விஷயம், ஒன்று ப்ரீத்திங் இன்னொன்று பேர்னிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டயரை ஃபில் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நமக்கு மாஸ்க் வச்சுருப்பாங்களா ஹாஸ்பிட்டலில், அதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் மவுண்டன் ஏறுறீங்க மலை ஏறுறீங்க அப்படின்னா அதுக்கு பேக்கில் நீங்கள் சிலிண்டர் வச்சுருப்பீங்க. தண்ணிக்குள்ளே போகிறீங்க இப்போ வாட்டர் டைவர்ஸ் தண்ணிக்குள்ளே போகிறீங்க அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அந்த சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கரண்ட்டு கிடைக்கிதுல்ல, ஸோ விண்டு மில்லு கிடைக்கல, அது ஒன்று தான் யூஸ் ஆஃப் ஏர் தான். ஏர் வரதுனால அந்த பிளேடு கரங்கி நமக்கு கரண்ட் கிடைக்கிது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏருடைய யூசஸ். ஸோ இவ்வளோ அந்த பாடம் ரொம்ப சிம்பிளான பாடம் தான். டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் உங்களுக்காண்டி வந்துகிட்டே இருக்கும் சரியா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், அதான் இம்பார்ட்டன்ட். கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுறோம், உங்கள் சப்போர்ட் இல்லைன்னு அப்படின்னா எங்களால் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. ஸோ உங்களுக்கு நாங்கள் எப்படி மோட்டிவேஷன் கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸில் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் எங்களால் அடுத்தது வீடியோஸ் போட முடிஞ்சிட்ருக்கோம் சரியா. இல்லை அப்படின்னா அது வந்து கஷ்டம் சரியா. ஸோ முடிஞ்சவரை சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் படிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரியா. சரி புக் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டேஷ் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் ஏர் சரியா. காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் எவ்வளவு அப்படின்னா 78%. செகண்ட் கொஸ்டின், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் இன் பிளான்ஸ் யூஸிங் டேஷ். தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் டேஷ் ஆகும். ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் எங்கன்னா இலைகள் லீவ்ஸ் சரியா. த கன்ஸ்டியூண்ட் ஆஃப் ஏர் தட் சப்போர்ட் கம்பஷன் இஸ் டேஷ். காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி எது அப்படின்னா ஆக்சிஜன் தான் சரியா. ஸோ ஃபோர்த் கொஸ்டின், நைட்ரஜன் இஸ் யூஸ் இந்த ஃபுட் பேக்கேஜ் இண்டஸ்ட்ரி பிகாஸ் இட் டேஷ். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்துகிறது ஏனெனில் அது டேஷ். என்ன பார்த்தீங்கன்னா கீப்ஸ் த ஃபுட் வந்து ஃப்ரெஷ்ஷு, உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கின்றது. ஃபிஃப்த்து கொஸ்டின், டேஷ் அண்ட் டேஷ் அதர் டூ கேஸஸ் விச் வென் டேக்கன் டுகெதர் மேக்கப் அபவுட் 99% ஆஃப் தி ஏர். ஸோ சூப்பர் கொஸ்டின் சரியா. காற்றில் உள்ள டேஷ் மற்றும் டேஷ் வாயுக்களில் கூடுதல் காற்றின் 99% இணை ஆகிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் ஆக்சிஜனும். ஸோ சாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி சாய்ஸ் வரும், 1 and 4. அடுத்த ஃபிஃப்த் ஃபில்ஸு, டேஷ் இஸ் த ஆக்டிவ் காம்பவுண்ட் ஆஃப் தி ஏர். காற்றில் காணப்படும் எளிதில் வினை புரியக்கூடிய பகுதி டேஷ் ஆகும். எதுனா ஆக்சிஜன் O2. அடுத்தது, த கேஸ் யூஸ் அவுட் டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் O2 சரியா. அதுதான் சொல்லிட்டேன், ஒளிச்சேர்க்கையின் போது வெளிவரும் வாயு என்னதான் O2 தான், ஆக்சிஜன் தான் வெளியே வந்துட்டே இருக்கும். தேர்ட் கொஸ்டின், டேஷ் கேஸ் இஸ் கிவன் டு த பேஷண்ட்ஸ் ஹேவிங் ப்ரீத்திங் ப்ராப்ளம். சுவாசக்கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு வந்து அது என்னதான் ஆக்சிஜன் தான் O2. டேஷ் கேன் பி சீன் மூவிங் இன் அ பீம் ஆஃப் சன்லைட் இன் அ டார்க் ரூம். இருட்டு அறையினுள் வரும் சூரிய ஒளி ஒளிக்கற்றையில் டேஷ் காண முடியும் அப்படின்னா டஸ்ட்டு சரி. அழுக்க வந்து பார்க்கலாம். டேஷ் கெட்ஸ் டேர்ன்ஸ் கிளைமேட்டர் மில்கி. டேஷ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும். எதுன்னு பார்த்தீங்கன்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அடுத்த ட்ரூ ஆஃப் ஃபால்ஸு, இன்ஹேல் ஏர் கண்டெயின்ஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ உள்ளே வந்து இன்ஹேல் பண்ணால் உள்ளே இழுக்கிறீங்க. ஸோ உள் இழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது அப்படிங்கிறது தவறான ஆன்சர். ஸோ ஃபால்ஸு, பிளான்டிங் ட்ரீஸ் ஹெல்ப் இன் டிக்ரீஸிங் குளோபல் வார்மிங் சரியா. ஸோ புவி வெப்பமானதலை மரங்களை நடுவதன் மூலம் குறைக்கலாம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ ட்ரூ, த காம்போசிஷன் ஆஃப் ஏர் இஸ் ஆல்வேஸ் எக்ஸாக்ட்லி த சேம் அப்படிங்கிறது தப்பு. காற்றின் இணைப்பு எப்பொழுதும் சமமான விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிற தப்பான ஆன்சர். ஸோ ஃபால்ஸு, பேல்ஸ் சொன்னேன்ல, பேல்ஸ் கம் அப் டு த வாட்டர் சர்ஃபேஸ் டு ப்ரீத் இன் ஆக்சிஜன் அப்படிங்கிறது சரி. ட்ரூ, திமிங்கிலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்புக்கு வரும் அப்படிங்கிறது சரியான விடை. த பேலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் அட்மாஸ்பியர் இஸ் மெயின்டைன்டு த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ் இன் அனிமல்ஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ். அப்படி மாற்றி போட்டாங்க கரெக்டாக. ஸோ பேலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து
ஃபோட்டோசின்தஸுக்கு வந்து பிளான்ட்ஸும் அனிமல்ஸுக்கும் ரெஸ்பிரேஷன் வரணும், சரியா? ஸோ மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து தப்பு, ஃபால்ஸு. ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு என்ன வரும், அடுத்த கொஸ்டின் வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் ஒர்க்கு, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், மூவிங் ஏர், ஒரே நிமிஷம், கொஸ்டின் மிஸ் ஆகுது. மூவிங் ஏர், இயங்கும் காற்று, இதுக்கு என்ன ஆன்சர்னா பார்த்தோம், விண்டு. செகண்ட் கொஸ்டின், லேயர் இன் விச் வி லிவ், நாம் வாழும் அடுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். ஸோ தேர்ட் கொஸ்டின், ஸ்டாட்டோஸ்பியர், வளிமண்டலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கும், ஓசோன் லேயர் வந்து இருக்கும். ஃபோர்த்து, ஆக்சிஜன், ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்பஷன். ஃபிஃப்த்து, கார்பன் டை ஆக்சைடு, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிந்தசிஸ், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அரேஞ்ச் த ஃபாலோயிங் செக்மெண்ட் கரெக்ட் சீக்வன்ஸ், முடிஞ்சால் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஸ்டின் கேட்குற வாய்ப்பு இல்லை, ஸோ பார்த்துக்கோங்க. சிஸ்த்து, அனாலஜி பாருங்கள், ஃபோட்டோசிந்தசிஸுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸுக்கு டேஷன் கொடுத்துருக்காங்க, ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜனும் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் கண்டிப்பாக என்ன தேவை, ரெஸ்பிரேஷன், ஆக்சிஜன். ஸோ உள்ளே போகுது, ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜனாக உள்ளே போகிற என்னது ஓட்டு, ஐ மீன் ஃபோட்டோசிந்தசிஸ்க்குள்ளே போகிற என்னது CO2, சரியா? அடுத்த கொஸ்டின், 78% ஆஃப் ஏர் டஸ் நாட் சப்போர்ட் கம்பஷன், அப்படின்னா எது வந்து கம்பஷன் சப்போர்ட் பண்ணும், 20% ஓட்டு, சரியா? அதாவது காற்றில் 78% வந்து எரிதலுக்கு துணை புரிவதில்லை, அப்படின்னா எரிதலுக்கு துணை புரிகிறது வந்து எதுவாக இருக்கும், அந்த ஆக்சிஜன், 20% ஓட்டுவதாக இருக்கும். ஸோ இவ்வளோ அந்த பாடம், ரொம்ப சிம்பிளான பாடம் தான், டவுட் இருந்தால் கேளுங்க, சரியா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த வீடியோஸ் உங்களுக்கான வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம், தேங்க்யூ.